நான்கு வேதம், நான்கு வேதம், ஆறு சாஸ்திரம், ஆறு சாஸ்திரம், 64 கல்விக்கான, 64 கல்விக்கான, 96 தத்துவம், 96 தத்துவம், 11 புராணம், 11 புராணம், இவைகளை கற்றுடுங்க. தாய் தந்தமார்களும், தாய் தந்தமார்களும் யாவற்றும் அவரை பேர்களும் அனைவருக்கும் ஒரு கோடி வணக்கம் மீண்டும் சென்றால் உலகத்திலே செல்வம் தான் பெருது.
கல்வி செல்வது கிடையாது, வரம் கொடுப்பதும் கிடையாது, செல்வந்தால் இந்த உலகத்தில் பெரிது அப்படி என்று தெரிவித்தார். நான் என்ன செய்தேன், சூட்டியாக ஒரு சின்ன இருப்பு உண்டு, அந்த இருப்பு கொண்டு கொண்டு போய், ஆனால் பாட்டி நீங்கள் மும்மூதின் கற்பில் சிறந்தவன் என்று தெரிவிக்கின்றீர்கள். ஆமா, இந்த இரும்பு குண்டை வருகடலையாக வறுத்து கொடுக்க வேண்டும், வருகடலையாக வறுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். அதே நாரதாச்சி என்ன பைத்தி நரதா, இந்த இரும்பு குண்டை கொண்டு வந்து வருடலையாக வறுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றாயே, என்ன பைத்தியக்காரனா அப்படி என்று என்னை தெரிவித்தார். என்ன செய்தேன், இந்த இரும்பு குண்டை நான் வருடலையாக வறுத்து எடுத்துக்கொண்டு வந்துவிட்டால் நான் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் வந்து, ஆனால் அப்படியானால் இந்த இரும்பு குண்டை நீ வருடலையாக வறுத்து கொடுத்து பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். என்ன செய்தேன், உடனடியாக பூலோகம் சென்றேன். பூலோகம் சென்று அத்திமா முனிவருடைய அத்திமா முனிவர் அத்திமா முனிவருடைய அனுசயம்பன் கொடுத்து, ஆனால் தாயே பாராகி பிரபஞ்சத்தில் இவர்கள் மூன்று பேரும் ஒவ்வொருவருக்கு ஒரு கற்பில் சிறந்தவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், இது என்னால் ஆகாது, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்று எனக்கு தெரிவித்திருந்தால் இந்த இரும்பு குண்டையை நீ வருவதையாரும் அறுத்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். அப்படி அந்த இரும்பு குண்டை கொடுத்த உடனே அஜிமா அவருடைய அவசியம் என்று என்ன தெரிவித்தது, வருவதையாக மறுத்து என்னிடம் கொடுத்தது, அதை எடுத்து விட்டு பூலோகத்தில் கொடுத்தேன். ஆமா, அப்படி கொடுத்த உடனே நான் என்ற போராமை கொடுத்த உடனே அவர் அவர் கலவரத்தில் தெரிவித்து பூலோகத்தில் அத்திமாவருடைய அரிசியம்மன் எங்களை விட கற்பில் சிறந்தவளாக இருக்கின்றாளாம், அன்பு நீ சென்று வாருங்கள் என்று தெரிவித்தார். அப்படி தெரிவித்த உடனே மும்மூர்த்தி தேவிமார்களும் மும்மூர்த்தி தேவர்களும் என்ன செய்தார்கள், பூலோகம் சென்றார். பூலோகம் சென்று அரிசியம்மனிடத்தில் சென்று எப்படி நீ கற்பில் சிறந்தவள் என்று கேட்கின்ற போது, நான் கற்பில் சிறந்தவன் தான், அந்த உலகத்திலே நான் கற்பில் சிறந்தவன் அப்படி என்று அரிசியம்மன் தெரிவித்தது. ஆனால் அப்படி நீ கற்பில் சிறந்தவனாக இருந்தால் எங்களுக்கு அமுது படைக்க வேண்டும் என்று கேட்டார். எப்படி கேட்டார், அமுது படைக்க வேண்டும் என்று மும்மூர்த்தி தேவர்களும் அரிசியம்மனை பார்த்து, நீ அரிசியம்மனை பார்த்து நீ நிர்மாணமாக ஒரு அமுது படைக்க வேண்டும் என்றால் ஒரு அமுது வீட்டு போய் கொடுப்பா சாப்பாடு போடுவாங்களா, ஒரு சாமி கிட்ட போய் அமுது நான் உங்களுக்கு அமுது படைக்கின்றேன், நிர்மாணமாக அமுது படைக்கின்றேன் என்று தெரிவித்தது. அப்படி எப்படி தெரிவித்தது தெரியுமா, மும்மூர்த்தி தேவர்களை மூன்று குழந்தையாக சிசுவாக செய்துவிட்டது, மூன்று சிசுவாக செய்து பால் ஊட்டி தாளாட்டி கொண்டு இருந்தது, தாளாட்டியது. அந்த நேரத்தில் நான் பூலோகத்தில் இருந்து மீண்டும் மும்மூர்த்தி தேவிமார்களுக்கு ஓடி வந்தேன். அது பைத்தியக்காரி, நான் தான் கற்பளித்திருந்தேன் என்று தெரிவித்தாயே, அதோ பூலோக குழந்தையாக ஆகிவிட்டார்கள் அப்படி என்று தெரிவித்த உடனே மும்மூர்த்தி தேவிமார்களும் பூலோகம் சென்று அரிசியம்மன் பாதி சேர்வையை கண்டு நாங்கள் செய்தது தவறு, எங்களை மன்னிக்க வேண்டும், எங்கள் கணவரை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். பிறகு அரிசியம்மன் மனமிறங்கி மும்மூர்த்தி தேவியினுடைய தேவருடைய குழந்தையாக செய்திருந்ததை மும்மூர்த்தி தேவர்களாக மீண்டும் அவர் அவர் கணவரையும் கணவரையும் அவர் அவரிடம் ஒப்படைத்தார். மீண்டும் பரமானந்தா, ஓர் நாளைக்கு
உன்னை கண்ட உடனே எனக்கு அடிவயத்தில் பெருத்த இடி வென்றது போல தோன்றது. அது மட்டுமா அந்த கூறுவேன் இசை வார்த்தை
கோபம் கொள்ளப்படாது. பாம்புகளையும் எலும்புகளையும் சுடுகாட்டில் அறிந்திருக்கும் சோதாப்பாவுக்கு ஏதோ மதிகோடையுமா பார்வதி தாட்சியை கொடுத்து விட்டு ஒரு காலத்தில் கைலாயம் சென்று என் மகளை பார்க்க சென்ற போது ஒரு அளவிட்டு அறிக்கை செய்தேன். அந்த ஆண்டி பயனான அவன் என்னை மட்டுமாதியதோடு ஒட்டு நேரத்தோடு எதிர்த்து அழிக்கவில்லை, அழிக்கவில்லை. நான் எவரோடு மகளை என் மகளை சமை விலக்கி கெட்டி பார்க்க சமைத்து அந்த வாசல் இருக்கக்கூடிய நந்திப்பால் விட்டு பிரம்பல் அடித்து விட்டான். அந்த சூடாகப்பட்டது இன்னும் மாறியில்லை. நாரதா ஏன் பார்த்தீங்களா? ஏன் வந்தவன் தான் அந்த சிவனை வைப்பதற்கு ஒரே மனதாக யாகசாலையில் அமர்ந்து யாகத்தை பூர்த்தி செய்கின்ற வேறு ஒரு சூழ் கிடையாது. சிவனை ஒழிப்பதற்காக யாகம் செய்கின்றாய். பத்தா கொள்ளி பரமன் தமிழ Thank you.
யாதோ உனக்கு பொல்லாத காலம் வந்து விட்டது. கைலாயம் சென்று நம்முடைய தாத்தாவை பார்த்து இந்த யாகம் செய்வதை அவரிடம் தெரிவிக்க வேண்டும். கைலாயம் செல்லலாம்.